இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நேத்தி எபிசோடோட ஹைலைட் என்னன்றத பாத்துடலாம். நேத்தைக்கும் தண்ணில கண்டம் டாஸ்க் தான் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. அப்ப யாஷிகா அன்சம்டைம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல, அதை கேட்ட ரித்விகா கேப்டன் வைஷ்ணவி கிட்ட யாஷிகா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு நாங்க தண்ணியை எடுத்துக்கலாமா அப்படின்னு அவங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பின்னாடியே வந்த பாலாஜி அதுக்காக எல்லாம் தண்ணியை எடுத்துக்க முடியாது, நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதோடு இதை ஒட்டு கேட்க தான் நீ அங்க உட்கார்ந்து இருந்தியா அப்படின்னு தேவையில்லாம சில வார்த்தைகளை விட்டாரு. அது வரைக்கும் யாரு கூடயுமே சண்டை போடாம இருந்த ரித்விகா நேத்து திடீர்னு டென்ஷன் ஆகி, நாங்க ஒன்னும் உங்க டீம் மாதிரி பக்கெட்டை தூக்கிட்டு வரல, ஜன்னி கூட தான் எங்க டீம் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க, அப்ப அவங்களும் ஒட்டு கேட்க தான் வந்திருந்தாங்களா அப்படின்னு திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வைஷ்ணவி மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது யாஷிகா எனி டைம் மசாஜ் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண, மறுபடியும் ரித்விகா மும்தாஜி கிட்ட இதுக்காக நம்ம தண்ணியை எடுத்துக்கலாமா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அதை கேட்டுட்டு இருந்த பாலாஜி வைஷ்ணவி கிட்ட, தலைவினா தலைவி வேலையை மட்டும் பாருங்க, உங்களை யாரும் மசாஜ் பண்ண சொன்னது, நீங்க மசாஜ் பண்ணதாலதான் அவங்க அந்த வேலை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு நாள் அமைதியா இருந்த பாலாஜி மறுபடியும் இப்ப தேவையில்லாம எல்லாத்துக்குமே சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மும்தாஜிக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கறாங்க, அது என்னன்னு பார்த்தீங்க அவங்க டேங்கோட தண்ணியை 1200 பாயிண்ட்க்கு கம்மி பண்ணனும் அப்படின்னு. சோ மும்தாஜோ ஒரு வழியா அவங்களோட டாஸ்கை கம்ப்ளீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நேத்தியே மிட் நைட் மசாலா ஃபுல்லாவே யாஷிகா ஐஸ்வர்யா மகத் இவங்களே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப மகத் ஐஸ்வர்யா கிட்ட உங்களோட கதை எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஐஸ்வர்யா ரொம்ப மொக்கையாதான் போகுது அப்படின்னு பதில் சொல்றாங்க. இது ஒருவேளை ஐஸ்வர்யா ஷாரிக்கோட லவ் ஸ்டோரியா இருக்கலாம். அதுக்கப்புறம் யாஷிகா மகத் கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கிறாங்க. மகத்தோட ஹேர் ஸ்டைல் அரேஞ்ச் பண்றது, அவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டே ரொம்ப க்ளோஸா இருக்கிறது அப்படின்னு ரொம்பவே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பானையை வச்சு தண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு டாஸ்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த டாஸ்க்ல மும்தாஜ் டீம் தான் வின் பண்ணிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே மகத் யாஷிகாவை உப்பு மூட்டை தூக்கிட்டு எல்லாரும் முன்னாடியுமே சுத்தி வராரு. சோ அதெல்லாம் இன்னைக்கான எபிசோட்ல கண்டிப்பா பாக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற ப்ரோமோல ரித்விகாவும் மும்தாஜும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. சோ மும்தாஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெசல் டீம்ல இருக்கிறவங்க கப்பெல்லாம் கிளீன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரித்விகா, நான் ஃபர்ஸ்ட் வீக்ல வெசல் டீம்ல இருக்கிறப்ப எல்லா வேலையுமே நான் தானே பண்ணேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க டேனியல், நான் என்ன உங்களை சீவா அப்படின்னா மரியாதை குறைவா பேசினேன், ஓவரா ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கு கேப்டன்ற முறையில வைஷ்ணவி தன்னோட கருத்தை சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்துல மறுபடியும் யாஷிகாவும் மகத்தும் கட்டி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த பாலாஜி தூ அப்படின்னு காரி துப்புற மாதிரி ப்ரோமோ முடியுது. ஸோ வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே அப்படி பண்ணது கண்டிப்பாக எல்லாருக்குமே கோபத்தை தான் கொண்டு வந்திருக்கும். இது ஒருவேளை காமெடியாக கொண்டு போகிறாங்களா இல்லை ரொம்பவே சீரியஸாக தான் கொண்டு போகிறாங்களான்றதையும் இன்னைக்கு எபிசோடில் பார்க்கலாம். நாளுக்கு நாள் மகத் யாஷிகா பண்ணுறது ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் பிக் பாஸ் பற்றின பல சுவாரஸ்யமான செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.